ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களுடைய ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், பிரதமர் நரேந்திரமோடியினுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. ஐக்கிய ஜனதாதள கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமார், அதேபோல தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் மோடி அளித்த ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்ற நிலையில் அடுத்த பிரதமராக மீண்டும் ஆட்சியமைப்பதற்கான ஏற்பாடுகளை பாஜக தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தற்போது கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. இன்று மாலைக்குள்ளாக மீண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவும் பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதற்காக ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்தையும் வழங்க இருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய முடிவு இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருபுறம் இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனைக் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பிரதமர் தலைமையில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, என்னென்ன முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது, விவரங்கள்? மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு மிக முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் என்பது தேசிய ஜனநாயக கட்சித் தலைவருடைய ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது டெல்லியில் தொடங்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது வெற்றி பெற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையிலும், அது தவிர பாஜகவுடைய மூத்த தலைவர்களும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய பாஜகவுடைய மூத்த தலைவரான அமித்ஷா உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில், பிரதமர் மோடியுடைய இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்றார். அவர்கள் மட்டுமல்லாமல் பாஜகவுடைய கூட்டணியில் இடம்பெற்ற மக்களவைத் தேர்தல் கூட்டணியில் இடம்பெற்று பெருவாரியான வாக்குகள் மற்றும் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளினுடைய தலைவர்களும் இதில் பங்கேற்றுகிறார்கள். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஜீதன் ராம் மஞ்சு உள்ளிட்ட தலைவர்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி இன்று காலை மற்றும் பிற்பகல் வந்திருந்த நிலையில் தற்போது அனைவருமே பிரதமருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தலைவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடன் கட்சிகளுடைய வெற்றி பெற்ற எம்பிக்கள் ஒரு சிலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுகிறார்கள். மிக முக்கியமாக மக்களவைத் தேர்தலில் இந்த முறை பாஜக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியானது கூட்டணி ஆட்சியை அமைக்க உள்ள நிலையில் அது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை தற்பொழுது இன்று அவர்கள் மிக முக்கியமாக எடுக்கிறார்கள். மிக குறிப்பாக மூன்றாவது முறையாக பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக்கி அவர் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தீர்மானமானது இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் எனவும், அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு கடிதம் மற்றும் ஒப்புதல் பெறப்பட்ட கடிதங்கள் மூலமாக உரிமை கோரல் கடிதத்திற்கு இரண்டு தொகுதிகளுடைய அந்த வெற்றி பெற்று தற்பொழுது என்டிஏ கூட்டணியானது புதிதாக மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர உள்ளது. அதற்கான மிக முக்கியமான கூட்டம், ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லியில் உள்ள லோக் கல்யாண்மார்க் சாலையில் அமைந்திருக்கும் பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை பொறுத்தளவில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடியையே பிரதமராக்குவதற்கான ஒரு ஒத்துழைப்பிற்கு ஒப்புதல் என்பது அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களும் இன்றைய கூட்டத்தில் அவர்கள் கட்சிகள் சார்பான அந்த ஒரு கடிதத்தை அவர்கள் பாஜக வழங்க உள்ளார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகு அனைத்து கட்சித் தலைவர்களும் குடியரசுத் தலைவரிடம் அந்த ஒப்புதல் உரிமை கோரல் கடிதத்தை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தை பொறுத்தளவில் எந்தெந்த மாநிலங்கள் அதிகப்படியான வாக்குகளானது பாஜக வெற்றுள்ளது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அவர்கள் முன்னெடுக்க வைப்பார்கள். பாஜக மட்டுமல்லாமல் பிராந்திய கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்பது மக்களவைத் தேர்தலில் எவ்வாறு இருந்தது, அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலான ஒரு தீர்மானத்தையும் பாஜகவின் சார்பாக முன்மொழிய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா, முன்னாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை பாஜகவின் சார்பாகவும், அது மட்டுமல்லாமல் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் பொழுது எந்தெந்த கட்சிகளுக்கு கேபினட் அமைச்சர் பொறுப்புகளோ அல்லது மற்ற பதவிகளோ வழங்குவது என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கேபினட் அமைச்சர்கள் பொறுப்பு குறித்த ஆலோசனைகள் விரிவான முறையில் நடைபெறாவிட்டாலும் முதற்கட்ட தங்களுடைய கோரிக்கைகளை பிராந்திய கட்சிகள் முன்வைக்கப்படுவதற்கான
வாய்ப்புகள் இன்று வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தை பாஜகவானது தெரிவித்திருக்கிறது. அனைத்து கட்சிகளுமே அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை, என்ன எதிர்பார்க்கிறார்கள் இந்த கூட்டணி அரசிலிருந்து என்பது தொடர்பான ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் கூட்டணி கட்சிகளுக்கு பாஜகவினுடைய தலைமையிடமிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ற ஒரு கருத்தை இன்று அவர்கள் பதிவு செய்ய இருக்கிறார்கள். அதன் பிறகு கூடுதலாக அமைச்சரவை எவ்வாறு அமைப்பது என்பது தொடர்பான ஒரு முடிவுகள் எடுக்கப்படும். அதற்கு முன்னதாக வரும் 8ஆம் தேதி இந்த கூட்டணி அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில், அதற்கு தேவையான ஏற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும், கூட்டணி கட்சிகள் சார்பாக வேறு என்னென்ன ஆலோசனை கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முக்கிய முடிவுகளும் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் அவர்கள் எடுக்க உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த தோல்வி என்பது இருந்தது, அந்த தொகுதிகளை எவ்வாறு மீண்டெழ செய்வது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் கூட்டணி கட்சிகள் தலைவர்களிடையே நடத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் பாஜகவிலிருந்து தற்பொழுது பெறப்பட்டுள்ளது. இதன் பிறகு ஒட்டுமொத்தமாக மொத்தம் 26 கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும், இன்று மொத்தமாக 11 கட்சிகளுடைய, அதாவது வெற்றி பெற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் எனவும், மீதமுள்ள கட்சித் தலைவர்கள் நாளை மறுநாள் அதாவது 7ஆம் தேதி நடைபெற உள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் எனவும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. முதற்கட்டமான ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தீர்மானம் என்பது, உரிமைகோரல் கடிதம் என்பது இந்த கூட்டத்தில் பிறகுதான் ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதால் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா விரிவான விவரங்களுக்கு.